ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு சேலம் ஆர்மி ஃப்ரீ ஃபயர் கேமிங். நான் உங்கள் அழகரசன் ராஜு. இந்த வீடியோ எதுக்குன்னோட வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், போக போக உங்களுக்கே தெரியும் நிறைய எக்ஸைட்மெண்ட்லாம் காத்துட்ருக்குது. உங்களுக்கு அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எதுக்காக போட்டு தேவையில்லாமல் அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க இல்லையா, அதுக்கு நான் கரெக்டான பதில் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி காலையில் சூப்பர் ஈவெண்ட் அப்படின்னு வந்துச்சு இல்லையா, அதாவது சூப்பர் ஸ்டார் ஈவெண்ட் அப்படின்னு வந்துச்சு இல்லையா, அதில் நான் எப்படி ஸ்பின் பண்ணேன், அதேமாரி எத்தனை டைமண்டில் என்னென்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்க்குறது தான். ஆக்சுவலாக என்கிட்ட அதிகமான டைமண்ட் இல்லை, ஸோ அதனால் கம்மி டைமண்ட் தான் வச்சுருந்தேன். அதை ஸ்பின் பண்ணிட்டு அதிலே ஏதாச்சும் கிடச்சிச்சு, ஸோ அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டணும் இல்லையா, அதுதான். ஸோ அது இல்லாமல் இந்த வீடியோ இன்னும் நிறைய அப்டேட்ஸ் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், இதில் கூப்பன் கோட்லாம் இருக்குது, ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா, ஒரு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கூப்பன் கோடு கிடைக்கும், நெக்ஸ்ட் கிவ் அவே எப்போன்னு தெரியும், அதேமாரி 2K 2000 டைமண்ட் டோர்னமெண்ட் எப்போ அப்படின்னு தெரியும். ஓகேவா, ஸோ இந்த டீட்டெயிலாம் இந்த வீடியோக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இங்கே நீங்கள் ஆல்ரெடி பார்த்ததுலேயே நிறைய ஸ்கிப் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் மறுபடியுமே பாருங்கள், அப்போ தான் கிளியராக தெரியும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் யார் விளாண்டுருக்கு அப்படின்னு கேட்டீங்களா, நம்ம ஜூண்டு பசங்க எல்லாமே நீங்கள் விளாட்றது மட்டும் போடுறீங்க, நாங்கள் ஜூண்டில் இருக்கிற இல்லையா, நாங்களே வீடியோ எடுத்து பண்ணிக்கிறோம், நாங்கள் ஏதாவது போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து பேக்ரவுண்டில் அவங்க விளாட்றது, இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் விளாண்டது, ஸோ அதை வந்து சரி சும்மா அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் என்கரேஜ் பண்ணி, ஸோ அதனால் போட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ வாங்க அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்படி அந்த ஈவெண்ட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் கேமை ரீஓப்பன் பண்ணிட்டு போனீங்கன்னா வரும். ஸோ இதில் வந்து இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 ஸ்டார் இருக்கும், ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ ஸ்பின் இருக்குது, அதில் ஸ்பின் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் டைமண்ட் தேவை. ஓகேவா, ஸோ ஸ்பின் பண்ண போய் என்ன கிடச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமண்ட் ராயல் இல்லை வெப்பன் ராயல் வச்சுருக்கிறச்சு, உடனே பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவல் வந்து உட்காந்துக்கிச்சு. ஸோ நானும் கிடைக்காது அப்படின்ட்டு எவ்வளோ ஸ்பின் கொடுத்து வாங்கினா டக்குன்னு கிடச்சிச்சு, குரல் நம்பர் மாதிரி அப்படின்னா நம்பி தான் ஆகணும், கிடச்சிச்சு. ஓகேவா, ஸோ கிடைச்சதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வாங்கிட்டு அதுக்கப்புறம் டைமண்ட் வேஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருந்தோம். ஓகேவா, சரி வேணாம் ஃபஸ்ட்டு பண்ண யோசிச்சுட்டு போய் வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டோம். ஸோ அடுத்து என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லூட் பாக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன், அது நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் நம்மளுக்கு தேவையானது என்னது, க்ளோவல். ஓகேவா, அந்த க்ளோவல் இப்போ சிறப்பாக கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோவல் வாங்கிட்டு எக்யூப் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ எக்யூப் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், எக்யூப் பண்ணாமல் எப்படி விடுவோம், ஓசியில் கிடைக்குது 20 டைமண்ட், இந்த க்ளோவல் எவனுக்கு கிடைக்கும் சொல்ல போகிறோம், நாங்கள் லக்கி அப்படின்னு சொல்கிறதுல நாங்கள் வந்து பெருமை குளிக்கிறோம். ஸோ ஓசியில் கிடைச்சதுக்கு ஓவராசின் போடாதார அப்படின்றீங்களா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ ஓசியில் கிடைச்சாலும் அந்த 20 டைமண்ட்டுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 29 ஆஃபர் எப்படா வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி, ஸோ அந்த 29 ஆஃபரில் போட்ட டைமண்டை இப்போ யூஸ் பண்ணி 20 டைமண்ட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் போடுற வீடியோ எல்லாத்துலேயுமே கூப்பன் கோடு ஒளிஞ்சிட்டு இருக்கும், அதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் திறமை. ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் 2 கூப்பன் கோடுக்குது. ஓகேவா, 2 கூப்பன் கோடுக்குது. என்ன கூப்பன் கோடு அப்படின்னு கேட்குறீங்களா, அதுதாங்க கூகுள் ப்ளே ஸ்டோர். அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோர்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் 10 ரூபா போய் ஆட் பண்ணுன்னா நீங்கள் 10 ரூபா அமௌண்ட்டு வேறு எங்கேயாச்சும் சேர்க்கணும், நாங்கள் அது ஃப்ரீயாக தரோம். ஸோ அந்த 10 ரூபா ஒருத்தரில் கூப்பன் கோடு வந்து கீழே இருக்குது, கீழேலாம் இந்த வீடியோ கொலிங்கன்னு பதுங்கிருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள் வரும். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு கூப்பன் கோடு மிஸ் பண்ணி கூட இருக்கலாம். ஓகேவா, அதுக்கும் சான்ஸ் இருக்குது. என்னடா இப்படி சொல்லிட்டு அப்படின்னு விட்டு ஃபஸ்ட்டில் இந்த வீடியோவை தேடாதீங்க, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வீடியோவை பார்த்துருங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் கூப்பன் கோடு இருக்கா இவன் சும்மா சொல்கிறானா இல்லையா அப்படின்னு. ஓகேவா, ஸோ இது வந்து காஸ்ட்யூம் கலெக்ஷன் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, வைப்பர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் நம்ம கிளியர், அவரோட காஸ்ட்யூம் கலெக்ஷன் தான். ஸோ இது அப்படியே ஓடிட்டு கூட நம்ம முக்கியமான மேட்டர் சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ லாஸ்ட் வீக்கு ஒரு டோர்னமெண்ட், அதாவது ஃப்ரீ கிவ்அவே நடந்துச்சு இல்லையா, அது என்ன கிவ்அவே அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பிக்கஸ்ட் கிவ்அவே, அதாவது இந்த எலைட் பாஸ், இந்த எலைட் பாஸில் எமௌண்ட்லாம் இருக்குதுங்க உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த எலைட் பாஸை நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ஒரு மேட்ச் நடத்திருந்தோம், அதில் யாரும் சொன்னபடி விளையாடல, அதனால் ரீமேட்ச் போட்டோம். எப்போ ரீமேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைமிங் பின்னாடி வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மேட்ச்சில் யாரும் கரெக்டாக விளையாடல, அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீமேட்ச் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதுக்கு உண்டான டேட் அண்ட் டைம் தான் இப்போ இன்னும் பின்னாடி வரும் வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மேட்ச்சில் ஏன் சரியாக விளையாடல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னோட மிஸ்டேக் தான். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்ப் பண்ணுற ஸ்பீடு வந்து அதிகமாக வச்சிட்டோம், எல்லாம் ஃபேக்ட்ரி மேலேருந்து எகிரி ஜம்ப் பண்ணி கீழே போயிட்டு கன் எடுத்துட்டு மறுபடியும் மேலே வந்து அடித்தாங்க. ஆக்சுவலாக ஃபிஸ்ட் ஃபைட் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஸோ அது வந்து நான் பண்ண தப்பால் நாங்களே ரீமேட்ச் கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் ரீமேட்ச் இருக்குது. ஸோ டேட் அண்ட் டைம் எப்போ அப்படின்னு வந்து இந்த வீடியோவுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு போய் பாருங்கள், இந்த வீடியோவிலேயே இருக்கும். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா தெரியும்.
ஸோ அதுக்கு முன்னாடி மேட்சோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டு அதை கையில் தான் குத்துணும். அதே மாதிரி மூணு கில்லுக்கு மேலே யார் எடுக்கிறாங்களோ, மூணு இல்லை அல்லது மூணுக்கு மேலே யார் கில் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் யாரும் அன்ஃபார்ச்சுனேட்லி மூணு கில் எடுக்கவே இல்லை. அதெல்லாம் யாரும் மேட்ச்சு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, நான் பண்ண தப்பா இல்லை ஓகேவா, அது உங்கள் மேலே நான் இது தப்பு சொல்ல விரும்பலை. ஸோ அதனால் மறுபடியும் மேட்ச் நடக்கும் இந்த வீக், என்றைக்கு டேட் அண்ட் டைம் பின்னாடி சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த கூப்பன் கோடை பற்றி இன்னொன்று சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு, அதாவது 10 ருபீஸ் கூப்பன் கோடு ரெண்டு இருக்குது. யார் எடுத்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்தேன் வச்சுக்கோ, நான் எடுக்க மாட்டேன் ஆக்சுவலி ஓகேவா. ஸோ கீழே அதுக்கு தான் நான் சொல்கிறேன், யார் எடுத்தீங்க, சப்ஸ்கிரைபர் தான் எடுக்கணும்னு தான் எங்களோட ஆசை. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, யார் கூப்பன் கோடை எடுத்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போட்டு அந்த 10 ருபீஸ் ரீடம் பண்ணிங்களோ அவங்க பேரை, ப்ரோ நான் அந்த முறை எடுத்தேன் அப்படின்னு கீழே ஒரு லைவில் போடுவீங்க லேடிஸ்னா ஒரு மெசேஜ், அதேமாதிரி கீழே ஒரு மெசேஜ் போடுவோம் ப்ரோ, அப்போ தான் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க மற்றவங்க. ஸோ இவர் தான் எடுத்துக்கிறாங்க, இவங்க ஏமாத்தலை அப்படின்னு கண்டிப்பாக அது ஒர்த்தான ரீடம் கோடு தான். 2 10 ரூபா ரீடம் கோடு இருக்கணும்ப்பா. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா. ஸோ ஃபுல்லாக நான் கிளியர் ஒரு க்ளூ கூட தரேன் எப்படி எடுக்கிறது அந்த வீடியோவா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம 2K ரீச் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அதுக்கு அதுக்குள்ளே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மானிட்டேஷனில் எனேபிள் பண்ணி ஆடெலாம் வருது. அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல சொல்லியிருக்காரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேலம் ஆர்மி இருக்கிற எல்லாருமே ஓகேவா. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, என்னைக்கு மேட்ச் அப்படின்னு ரீமேட்ச்சு, அதுதான் போயிடுச்சு சாட்டர்டே, பர சாட்டர்டே. அதேமாரி எலைட் பாஸ் கிவ் அவே ஓகேவா, அதுதான் சாட்டர்டே 10ஆம் தேதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். 10ஆம் தேதி சாட்டர்டே அந்த மேட்ச் இருக்குது. டைமிங் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டோம், ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து வீடியோ பார்த்தோம். ஸோ அகெயின் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ரூல்ஸ் தான் ஓகேவா. என்னென்ன ரூல்ஸ் ஒன் டைம் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு கிளியராக ஞாபகம் இருக்கும். அப்படி இல்லை அதாவது தெரியாதவங்க வராதிங்க மேட்ச்சுக்குள்ளே ஓகேவா. எனிவே நான் பவுண்டரி டோக்கன் ஆஃப் தான் பண்ணி வச்சுருப்பேன், இருந்தாலும் நான் ரூல்ஸ் இன்னொரு டைம் சொல்லணும் இல்லையா, அதுக்கு வச்சு சொல்லிடுறேன். ஸோ வந்து கையில் மட்டும்தான் குத்துணும், ஃபேக்ட்ரி மேலே தான் இறங்கணும், அந்த வட்டத்து மேலே இறங்கக்கூடாது, ஃபேக்ட்ரிக்கு டாப்பில் இறங்கணும் ஓகேவா. எல்லாமே கையில் தான் குத்துணும், இதுதான் வந்து ரூல் நம்பர் 1. இது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கேன், இருந்தாலும் புதுசாக யாராச்சும் வரணும்னு ஆசைப்பட்றீங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சொல்கிறது தான் சும்மா ஓகேவா சொல்லிடுறேன். ரெண்டாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் இல்லை எந்த பிளேயர் 3 கில்லு இல்லை 3க்கு மேலே எடுக்கிறாங்களோ கையில் குத்தி அவங்க தான் வின்னர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 பேர் 3 கில்லு எடுத்திருக்காங்க அப்படின்னு என்னென்னா மேட்ச் டை ஓகேவா. அதே மாதிரி மறுபடியும் 2 பேர் 3 கில்லு ஒருத்தர் 4 கில்லு எடுத்திருக்காங்க அப்படின்னா யார் வின்னர், 4 கில்லு தான். போன வர மாதிரி யாருமே 3 கில்லு எடுக்கலனா மறுபடியும் ரீமேட்ச் அப்போவே போடுவோம் ஓகேவா. 1 வீக்லாம் தள்ளி வைக்க மாட்டேன், அப்போவே போடுவோம். போன வாரம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் நெக்ஸ்ட் வீக்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ கிளியரான ரூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ அதேமாதிரி இந்த கிவ் அவே முடிஞ்சால் நெக்ஸ்ட் என்ன தர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட்டு நிறைய பேர்த்து இன்னும் அலோக்கு இல்லை, ஒரு 2-3 பேர்த்துட்டா எப்படி சொல்கிறது, ஒரு 2-3 பேர்த்துக்கு அலோக்கு தர மாதிரி ரெடி பண்ணிட்டுருக்கோம், அது வந்து கூடிய சீக்கிரம் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான கோடு இங்கே வந்துருச்சு ஓகேவா. ப்ளே ஸ்டோர் கூப்பன் கோடு ஓகே, அதுதான் அந்த கோடு GCS4FN3G859, இதுதான் அந்த கூப்பன் கோடு. யார் வேணாலும் போட்டு எடுத்துக்குவாங்க, எடுத்துகிட்டு யார் எடுத்தீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதுக்குள்ளே 15 டிஜிட் தான், அதாவது 15 டிஜிட்டில் 11 டிஜிட் தான் இதில் இருக்கும் ஓகேவா. ஆனால் அந்த கூப்பன் கோடு வந்து 16 டிஜிட் ஓகேவா. ஸோ டோட்டல் 16 டிஜிட் ஓகே, அதில் வந்து டைப் பண்ணக்குள்ள 11 டிஜிட் தான் இங்கே டைப் பண்ண முடிஞ்சு. ஸோ இன்னும் 5 டிஜிட் எங்கடா போய் தேடுறது அப்படிங்கிறீங்களா. இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு இந்த வீடியோக்கு முன்னாடி பேக்வர்ட் அடிச்சு பாருங்கள், மேலே 5 லெட்டர் இருக்கும் மேலே, அதாவது கன்று மாற்றுவீங்க இல்லையா, அதே நான் கிளியராக க்ளூ கொடுக்குறேன், கன்று மாற்றுவீங்க இல்லையா, கன் சேஞ்ச் பண்ணுவீங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு கூப்பன் கோடு வரும், அந்த 5 லெட்டர் இங்கே மிஸ் ஆனிச்சுல்ல, அந்த 5 லெட்டரு அந்த 5 லெட்டருக்கு ரெண்டையும் சேர்த்து இந்த இப்போ வந்துச்சு இல்லை, அது 11 டிஜிட் ஃபஸ்ட்டு, அந்த அஞ்சு டிஜிட்டு நெக்ஸ்ட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 ரூபாய் கிடச்சிரும் ஓகேவா. ஸோ என்ன ப்ரோ ஒருத்தனுக்கு தான் கொடுக்குறீங்க 2 கூப்பன் கோடு அப்படின்னீங்களா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ இதை போட்டு முடிச்சவங்க என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட்னு சொல்லலாம் அது இதுதான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த வீடியோவில் முன்ன ரைட் சைடு சொன்னோன்னா அதே மாதிரி லெஃப்ட் சைடு மேப்பு கட்டலையா, மேப்பு அந்த இடத்துல ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வீடியோ பார்த்துருக்கணும் ஓகேவா, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ மேப் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மேப்பு லெஃப்ட் சைடு மேப் தெரியுது இல்லை ப்ரோ, அந்த இடத்துல ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஜிட்டாக வரும் அந்த கோடு ஓகேவா. ஸோ டோட்டல் 16 டிஜிட் வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மறுபடியும் போடுங்க, இன்னொரு 10 ரூபாய் கிடைக்கும். ஸோ யார் அந்த லக்கி வினர் அப்படின்னு தயவுசெய்து சொல்லுங்கள் ஓகேவா. ஒரு கோடு ஈஸியாக கொடுத்துட்டோம், இன்னொரு கோடு வந்து நீங்கள் ஒவ்வொன்றா தான் தேடணும். மேலே லெஃப்ட் சைடு மேப் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு டிஜிட்டாக வரும். இப்போ வந்து ஏபிசிடினா ஃபஸ்ட்டு ஏ வரும், அப்புறம் ஏன்னா ஒரே இடத்துல தான் வரும், பட் கொஞ்சம் செகண்ட் தள்ளி தள்ளி
எப்படி வச்சுருப்பேன். ஸோ அதுதான் ட்விஸ்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு யார் எடுத்தீங்க அப்படின்னு வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் 2K ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 பேர் தான் ரீச் ஆயிடுச்சுன்னா 2K டைமண்ட்ஸ், அதாவது 2000 டைமண்ட்ஸ் வந்து டோர்னமெண்ட் நடத்தும், ஓப்பன் மேட்ச் தான், யார் வேணாலும் கலந்துக்கலாம், 2000 டைமண்ட் வின் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெய்லியும் நாங்கள் கிவ் அவே கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ சேனலை பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள், நான் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருவோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், இப்படி ஒரு மக்கிட்டு சேனல் இருக்குடா, அதில் ஏதோ அதை கற்றுட்டு இருக்கா போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சேலம் அருமையை கிளிக் பண்ணிட்டு, கிளிக் பண்ணுறதோடு நிறுத்துறாதுங்க, அந்த பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நாங்கள் கொடுக்குற கிவ்வேல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச், என்ஜாய் பண்ணுங்கள் அந்த கூப்பன் கோடை வச்சு.